ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்த்தோடாக்ஸ் கிரிக்கெட் தமிழ். ஏபிடி வில்லியர்ஸ் இன்டர்நேஷ்னல் கம்பேக் கொடுக்க போகிறது கிடையாது, ரிட்டையர்ட் ஆனது ஆனது தான் அப்படிங்கிற மாதிரி நியூஸ் வந்திருக்கு. ஆக்சுவலாக ஐபிஎலுக்கு முன்னாடி கிரிக்கெட் சவுத் ஆஃப்ரிக்காவோட ஹெட் கோச் பவுச்சர் வந்துட்டு ஏபிடி வில்லியர்ஸ் கூட பேசியிருக்காரு. பவுச்சர் டி வில்லியர்ஸ்ட்ட என்ன சொன்னார்னா, நீ போயிட்டு ஐபிஎல்ல எப்பவும் ஆடுற மாதிரி ஆடு, ஐபிஎல் முடிஞ்சதுக்கப்புறம் நான் உன்னை கூப்பிடுவேன், நீ வந்துட்டு இன்டர்நேஷ்னல் கம்பேக் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருந்தாரு. இதில் வந்துட்டு டிவிலியர்ஸ்க்கு ஆசை தான், ஆனால் டிவிலியர்ஸ்க்கு வந்துட்டு கம்பேக் கொடுக்கணும், வேர்ல்டு கப் ஆடணும் அப்படிங்கிறதுல பர்சனலாக ஆசை அப்படிங்கிறது இருந்துச்சு. ஏன்னா அதையும் வந்துட்டு பவுச்சர் மென்ஷன் பண்ணியிருந்தாரு. இதை எதுக்கு வந்துட்டு பவுச்சர் வந்துட்டு ஏபிடி வில்லியர்ஸ்ட்ட நீ ஐபிஎல் நல்லா ஆடு, நான் உனக்கு அதுக்கப்புறம் வந்துட்டு உனக்கு கம்பேக்கு கால் கொடுக்குறேன் அப்படின்னு சொன்னார்னா, ஐபிஎல்ல டி வில்லியர்ஸ் இன்கேஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணார்னா பவுச்சருக்கு வந்துட்டு ஒரு வேலிட் ரீசனாக இருக்கும். நீங்கள் பாருங்கள், ஐபிஎல் வந்துட்டு இவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு, இவரோட ரீசன்ட் ஃபார்ம் நல்லாயிருக்கு, இவர் ரிட்டையர்ட் ஆயிருந்தாலும் நான் இவரை வந்துட்டு திரும்ப கூப்பிட்றேன், டிவிலியர்ஸ்க்கும் அதில் சம்மந்தம் தான் அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல வேலிட் பாயிண்ட் கிடைக்கும், அதுக்காக தான் அப்படி சொல்லியிருந்தாரு. அதுக்கப்புறம் ஐபிஎலும் சஸ்பெண்ட் ஆகிட்டு வெஸ்ட் இண்டீஸ் வெர்சஸ் சவுத் ஆஃப்ரிக்கா சீரீஸில் T20 ஸ்குவாடில் ஏபிடி இருப்பார் அப்படின்ட்டு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. ஆனால் நேற்று சவுத் ஆஃப்ரிக்கா அனௌன்ஸ் பண்ண ஸ்குவாடில் டி வில்லியர்ஸ் இடம்பெறவில்லை. இதுக்கு மார்க் பவுச்சர் வந்துட்டு விளக்கம் கொடுத்துருக்காரு. என்னன்னா, பவுச்சர் வந்துட்டு அகெயின் டி வில்லியர்ஸ் கூட பேசியிருக்காரு, நீங்கள் கம்பேக் கொடுக்குறீங்களா, அதை பற்றி உங்களோட விருப்பம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு. அதுக்கு டி வில்லியர்ஸ், வேண்டாம், ஆல்ரெடி டீமில் நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க, ஒரு கரெக்டான சிஸ்டம் படி எல்லாம் போயிட்டுருக்கு, நான் வந்துட்டு இன்னொரு பிளேயரோட இடத்த பறிக்க விரும்பலை, நான் ரிட்டையர்ட் ஆனது ரிட்டையர்ட் ஆனதாகவே இருக்கட்டும் அப்படின்ட்டு டி வில்லியர்ஸ் சொல்லிட்டாரு. டி வில்லியர்ஸ் சொன்ன ரீசன் மதிக்கத்தக்கது அப்படின்னு பவுச்சரும் சொல்லியிருக்காரு. ஸோ டி வில்லியர்ஸ் வந்துட்டு கண்டிப்பாக இன்டர்நேஷ்னல் கம்பேக் கொடுக்க போகிறது கிடையாது, ஆனால் அவர் ஐபிஎல் அண்ட் அதர் T20 லீக்ஸ்லாம் ஆடுவார், நம்மளை என்டர்டெயினும் பண்ணுவார், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஆர்த்தோடாக்ஸ் கிரிக்கெட் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய்.